ஹலோ மக்களே, இன்றைய வார்த்தை என்ன தெரியுமா? மார்க்கு 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உண்மைதாங்க, நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்ம பார்க்குற காரியங்கள், இதெல்லாமே நமக்குள்ளேருந்து, நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளுக்குள்ளேருந்து வர்றது. இது எல்லாம் தான் நம்மளை தீட்டுப்படுத்துகிற காரியங்களாக இருக்கும். வெளியிலேருந்து வர்றதை தாண்டி நம்ம என்ன யோசிச்சுட்ருக்கோம், நம்ம என்ன அருவறுக்கத்தக்க காரியங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த காரியங்கள் தான் நம்மளோட வாயின் வார்த்தைகளாக வெளியே வரவும் செய்யுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் நம்ம ஃபோனில் இதெல்லாம் பார்க்கவும் செய்கிறோங்க. நமக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளை தீட்டுப்படுத்துது. ஆனால் நமக்குள்ளே ஆண்டவர் இருந்தார் அப்படின்னா நம்மளை தினமும் பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை பரிசுத்த பாதையில் நடத்துவார். ஸோ நமக்குள்ளே இருக்கிறது நம்மளை தீட்டுப்படுத்துகிறதா இருக்குதா, இல்லை நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம்.